பக்கமா எனக்கு ஒரு கார் லிஃப்ட் கொடுக்கும் அதுன்னு நினைச்சு உங்க கார நிறுத்திட்ட மன்னிச்சுங்க நல்ல நினைச்சீங்க என் கை தொட்டு பாருங்க எப்படி படப்படம் துடிக்குதுன்னு பார்க்கும் போதே தெரியுதுங்க மன்னிச்சுங்க நான் வரேன் சுருக்கமா சொல்லணும் ஏன் சுருக்கிறேன் வழக்கமாட்டாங்க
பிரகாஷுக்கும் அந்த பொண்ணுக்கும் ஒன்பது பொருத்தம் இருக்கு. ஏன் அலையிறீர்? ஒன்பது பொருத்தம், ஏழு போதும். பேர் என்ன? பேரு கௌரிங்க. கௌரியாவது சௌரியாவது, டவுரியே வேணாம். சீக்கிரமா பொண்ணை கல்யாணம் பண்ணி இந்த பயல வீட்டை விட்டு அடிச்சு துரத்தணும், அவ்வளவுதான். அப்ப பொண்ணு பக்கம் எப்ப வரீங்க? பொண்ணுடுவேன். கட்ட கட்டுக்கு உங்களுக்கு இன்னொரு கல்யாணமா? எங்க அக்காவுக்கு துரோகமா? கொலையா நடக்கும். அங்க இருந்து விழுந்து துணையாகிறான். உன் கல்யாணத்தை பத்தி தான் பேசிட்டு இருக்கான். மாப்பிளைய பாக்கணும் பாக்கணும் சொன்னீரே, மாப்பிளையே இவ்வளவுதான். எந்த பக்கமா இறங்குறான்னு கவனியம். ஏதாவது காணாம போச்சா? முதல்ல வழிபட சொல்லப்பா.
என்ன ரொம்ப அவமானப்படுத்திட்டாங்க சார். ஏதோ தவறு நடந்து போச்சு, அதுக்கு மன்னிப்பு கேட்கத்தான் வந்திருக்கும். ஆமா பாபு, நான் ரொம்ப வருத்தப்படுறேன், மன்னிச்சிருப்பா. கௌரி எல்லா விஷயமும் என்கிட்ட விவரமா சொன்னா. இனி வேலையை பத்தி நீ கவலையப்பட வேண்டாம், என் பேப்பர் மனசுல உனக்கு வேலை தயாரான. ரொம்ப நல்ல வேலை, 200 ரூபாய் சம்பளம், கரெக்டா 1ஆம் தேதியே கிடைக்கும். போனஸும் உண்டு, நாற்காலே ஜம்மனு உட்காந்து வேலை பார்க்கலாம். குழு குழு மிஷினும் உண்டு, வேலைக்கு தனியும் ஒத்துக்குங்க. நாளை காலையில என்ன ஆபீஸ் வரும். கண்ணில் பட்டு பட்டு சிக்கிக் கொண்டல்ல
பட்டு கண்ணில் பட்டு பட்டு சிக்கி கொண்டெல்லாம் கள்ளி எறிய வேண்டிய காளானை இவ்வளவு தூரம் வளர விட்டுட்டீங்க. டாக்டர் என்ன
என்ன சொல்றீங்க? கௌரிக்கு வயிற்றுல புற்றுநோய், அதுவும் முத்தின நிலையில இருக்கு. குணப்படுத்த வழி சொல்லுங்க டாக்டர். சுபத்துக்கு இடையே வளர்ந்த ஒரு சின்ன செடி இன்னைக்கு ஒரு பெரிய மரமா வளர்ந்து போச்சு. இப்ப அந்த மரத்தை வட்ட முயற்சி செய்தா சோரே அடிச்சு போயிடும் போல. டாக்டர், ஆபரேஷன் ஏதாவது செய்து பார்த்தா? செய்யலாம், ஆனா அதை தாங்கிக்கிற சக்தி உங்க மகளுக்கு இல்ல. மேலும் இந்த நிலையில நான் ஆபரேஷன் செய்யவும் தயாரா இல்ல. வேற வழிதான் இருக்கு டாக்டர். மிஸ்டர் சோமநாதன், கௌரி உயிரோட இருக்க போறதே இன்னும் 5-6 மாசம். அது என்னம்மா
உன் கல்யாணத்தை பாரு, ஜாம் ஜாம் எப்படி நடத்துறேன். போங்கப்பா, என் கல்யாணத்தை பத்தி என்கிட்ட சொன்ன எனக்கு வெட்கமா எங்க குழந்தை கல்யாணத்தை பத்தி இவ்வளவு ஆவலோட பேசுறான. கல்யாணத்தையாவது சீக்கிரம் முடிச்சிடலாங்க. கமலா என்ன சொல்ற நீ? ஏதோ ஆறுதலுக்காக அவகிட்ட பிடிச்சோம். இந்த விஷயம் தெரிஞ்சும் அவளுக்கு எப்படி கல்யாணத்தை செய்து வைக்கிறது? அதுல என்னங்க தப்பு? மாப்பிள்ள பையனுக்கு இந்த மாதிரி இருந்து அதை மறைச்சு கல்யாணம் பண்ணது அது மகா பாவம். இவ பெண் குழந்தைதான், அப்படியே இவளுக்கு ஏதாவது நடந்துட்டாலும் மாப்பிள்ள வர கல்யாணம் பண்ணிக்கலாம் இல்லையா? இருக்கிற கொஞ்ச நாளாவது மாங்கல்யத்தோட சந்தோஷமா இருக்கட்டுங்க. கன்னி பெண்ணை தாக்குறத விட மாங்கல்யத்தோட உங்க வாயால் அப்படி சொல்லாதீங்க. நாம நல்லதையே நினைப்போம். கல்யாணத்துக்கு வர்ற பெரியவங்க அவளை நெஞ்சார வாழ்த்துட்டு அதனாலயாவது அவன் உயிர் பழைக்கட்டுமே. யோசிக்காதீங்க, உடனே போய் கல்யாணத்துக்கு ஏற்பாடு செய்யுங்க. எதுக்கு டாக்டர் கேட்டு பார்ப்போம். இந்த கல்யாணத்தினால அவன் உயிருக்கு ஆபத்துலன்னு தெரிஞ்சா கான்ட்ராக்டர் வரதராஜ் மட்டும் சம்பந்தத்தையே பேச முடியும். இதனால அவளுக்கு சந்தோஷம் ஏற்படும் நீங்க நினைச்சா கல்யாணம் செய்து வைக்கிறதுல ஆட்சேபனையே. புருஷ மனைவி தொடர்புனால அவ கணவனுக்கு ஏதாவது ஆபத்து ஏற்படுமாடா? நோனும் புத்து நோய் தொத்து நோயே இல்லை. ஆனா நோய் கர்ப்பப்பையிலேயே பரவி இருக்கிறதுனால கௌரி கர்ப்பம் தரிக்கவே முடியாது. ஒரு விஷயம், கௌரியோட இதயம் ரொம்ப பலகீனமா இருக்கு. அதனால சின்ன அதிர்ச்சிகளை கூட அவளால தாங்க முடியாது. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கு. இப்படித்தான் நானும் அவரும் ஒரு நாள் பேசிட்டு இருந்தோம். ஏதோ ஒரு கூச்சம் சத்தம் சத்தம் யார் சத்தம்? அந்த பொண்ணு, இந்த பொண்ணு ஏங்கான கூச்சல் போட்டா இங்கதானே இருக்கு. என்ன கரப்பா பூச்சியை பார்த்து பயந்துட்டா குழந்தை அப்படியே அவங்க தோப்பனா சொல்லிட்டாரு. என்ன காணுது, என்கிட்ட கடப்பு அதனாலதான் மயக்கம்னு சொன்னாரு. உங்க கிட்ட கரப்பா பூச்சிங்கிறான் விஷயத்த ஒண்ணுமே புரிஞ்சுக்க முடியலையே. நேக்கு புரியறதே நமக்கு புரியறதா? சொல்லுங்க சொல்லப்பட. இப்படித்தான் நடுப்புற வந்து கழுத்து அறுக்கி சொல்லுங்கண்ணா. அந்த பெண்ணுக்கு ஹிஸ்டீரியாவா இருக்கணும் இல்ல பேபி சாச பிடிச்சிருக்கணும். ஹிஸ்டீரியா இல்ல பேபி சாச அப்படித்தான் இருக்கணும். ஹலோ, நான் வரதராஜன் பேசுறேன். நான் சோமநாதன் பேசுறேன். மறுபடியும் பெண்ணு பார்க்க எப்ப சார் வரீங்க? மறுபடியும் பொண்ணு பார்க்கவா? ஏன் சார், நீங்க செய்யற காரியம் உங்களுக்கே நல்லா இருக்குதா? நீங்க என்ன சொல்றீங்க? ஒரு பேய் பிசாசு குடிச்ச பொண்ணை என் மச்சன் தலையில கட்ட பாக்குறீங்களா? இது உங்களுக்கு நியாயமா சார்? உங்களுக்கு பெண்ணு பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்லுங்க. அதுக்காக இப்படி மரியாதை குறைவா பேச வேண்டாம். என்னங்க சொன்னாங்க? அவங்களுக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லையா? உள்ள வீட்டுக்காரவங்க என்ன சொன்னாங்கன்னு கௌரி கேட்டா அவளுக்கு நான் என்னங்க பதில் சொல்லணும்?
நல்ல கணவன் அடைஞ்சிட்டோங்கிற ஒரு குறிப்புல
என் மகனுடைய ஆயுசு இன்னும் கொஞ்சம் நீடிக்காளாங்கிற ஒரு அற்ப ஆசை பாயுது. பாபு ஒண்ணு மட்டும் சொல்றேன், நான் முதலாளிங்கிற ஒதாவில் உங்ககிட்ட பேசுறேன். நீ இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சாலும் சரி, சம்மதிக்காவிட்டாலும் சரி, அதனால உன் உத்தியோகத்துக்கும் நான் உங்ககிட்ட காட்டுற அன்புக்கும் ஆதரவுக்கும் எந்தவித பாதகமும் ஏற்படாது. நான் யோசனை பண்ண கொஞ்சம் டைம் கொடுங்க சார். நல்ல யோசனை பண்ணு, ஆனா உன்னுடைய முடிவு நல்லதா இருக்கட்டும். பாபு ஒரு வேண்டுகோள், இப்ப நாம பேசுனது நமக்குள்ளேயே இருக்கட்டும். கௌரிக்கு இந்த மாதிரி ஒரு நோய் இருக்குங்கிறது தவறிக்கூட அவளுக்கு தெரிய வேண்டாம். Thank you.
அம்மா நமஸ்காரம் பண்ண சொன்னாங்களா? நமக்கு அதெல்லாம் பிடிக்காது, சிம்பிளா வணக்கம் சொன்னீங்க போதும். பெண்களுடைய மென்மையே அவங்க பயந்த தன்மையில தானே இருக்குது. என் முஞ்சிய பார்த்து நீ பயப்படாம இருந்தா சரிதான். அது பாருங்க, நம்ம கல்யாணத்துக்கு வந்த பரிசுங்க பந்தயத்தில் ஜெயிச்சுட்டா நீங்க தான் பணம் ஆயிடுவீங்களே, எனக்கு பணம் யாரு கொடுக்கறது? பணமா கொடுக்கும்
அது ஒரு பாயிண்ட் தான். என்ன செய்யலாம் பேசாம இந்த 10,000 இப்பவே என் கையில கொடுத்துருங்க, நான் வச்சு வைக்கிறேன். பந்தயத்துல தோத்துட்டு திருப்பி கொடுத்துரு. இப்பவே 10,000 உன் கையில கொடுத்துடணும். பேசாம வாங்கி வச்சு.
என்ன சிவா? பான் பெல்ட் வந்து போச்சுங்க. மாத்திரத்துக்கு எவ்வளவு நாளி ஆகும்? அரை மணி நேரம் ஆகுங்க. அரை மணி டைம் ஆச்சு, படம் ஆரம்பிச்சிருவாங்களே. நீங்க எங்க போகணும்? உங்களுக்கு ஆக்ஷேபம் இல்லைன்னா என் வண்டியில இறக்கி விட்டுறேன். வேண்டாம் கௌரி, நாம வர டாக்ஸில போறோம். டாக்ஸி கிடைச்சாதானே சும்மா இருங்க, முகத்துல அடிச்ச மாதிரி அப்படிலாம் சொல்லாதீங்க. பாவம் அந்த பொண்ணு ஏதோ நினைச்சு போகுது. உங்களுக்கு தொந்தரவு இல்லைன்னா நாங்க வரோம். தொந்தரவா? எனக்கு நிச்சயமா இல்ல. வாங்க வாங்க போலாம். டிரைவர் காரை பேர் பண்ணி தியேட்டர் கொண்டு வா. வாங்க சீக்கிரம். நீங்க மட்டும் லிப்ட் கொடுக்கலன்னா நாங்க இன்னைக்கு சினிமாவே பாத்துருக்க முடியாது. உங்க பேர் என்னங்க? உங்களுக்கு தெரியாத? எனக்கு எப்படி தெரியும்? விமலா. என் பேரு கௌரி. இவர்தான் எங்க வீட்டுக்காரரு. கௌரி பேப்பர் மில்ஸ் முதலாளி. தெரியுது. இப்படி தெரியுது? அவர் தலைவகத்துல இருந்து தெரியுது. பாத்தீங்களா, இந்த வகுடு உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குன்னு அவங்களே சொல்றாங்க. இந்த வகுத்து நான் தான் எடுத்து விட்டேன். நல்லா இருக்கா? ஓ ரொம்ப நல்லா இருக்கு. கல்யாணம் ஆகி முத முதல்ல இப்பதான் நாங்க சினிமாவுக்கு போறோம். அடுத்த வாரம் கொடைக்கானல் கூட போறோம். தேனிலவுக்கு போக வேண்டிய இடம் வந்தாச்சு.
இல்ல ஓடி வந்த கடை. ஓ சரி சரி வா வீட்டுக்கு போ. உலகத்துல பிறந்தா இதெல்லாம் சர்வசாதாரணம் இல்லைங்க. ஆறுலயும் சாவும் நூறுலயும் சாவுதா. ஆறுல சாகலாம் அறியாத வயசு, நூறுல சாகலாம் அனுபவிச்ச வயசு. ஆனா பதினாலு மட்டும் சாக கூடாதுங்க, ரொம்ப கொடுமையாது. அங்க போடு கத்தி, இங்க போடு, இத
கிழிச்சு போடு. ஐயா கையில கழுத்துல போடு. போலீஸுக்கு போன் பண்றேன். துரோகி, குறிப்பில் எழுதியிருக்கிய போலீஸுக்கு போன் பண்ற மாதிரி நெருக்கு. பக்கத்துல வா, கண்ணத்தெல்லாம் பிடிக்காத, கழுத்துல வேறு பாரு. ஒண்ணு இல்ல, ரெண்டு இல்ல, 10,000 ரூபாய் எல்லாம் 1 ரூபாய் நோட்டு. உன் கடன் பூரா அடைச்சிடலாம். திருப்பி அவங்கிட்டயே கடன் வாங்கலாம். கண்டபடி பூரா சுத்தலாம். நெருக்கு
இது ரொம்ப அழகா இருக்கு, நானே வச்சுக்குவேன். என்ன சமயம் மார்க்கெட் போயிருக்காரு, வரட்டும் சொல்றேன். சரிங்க. ஆமா, இல்லைன்னா திட்டம் தரமாட்டீங்க.
அப்படின்னா நீங்களும் என் மாமனும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மோதனா பரவாயில்லையே, ரெண்டு பேரும் சந்திக்கணும். நீங்க என் மாமா சந்திக்கிறதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். ஏன் மிஸ்டர் பால்ராஜ், உங்களுக்கு எங்க மாமா எப்படியெல்லாம் நடந்துகிட்டா கோவம் வரும்? போன உடனே மரியாதை கொடுக்கறனா கூட எனக்கு கோவம் வரும். சில நேரத்துல எங்க மாமா உட்கார கூட சொல்லாம நிக்க வச்சே பேசுவாரு, அப்ப கோவம் வருமா? உட்கார சொல்லிட்டா உட்காந்துட வேண்டியதுதான், அப்புறம் நிக்க முடியுமா? எங்க மாமா இருக்காரு கட்டடம் கட்டவர், அவர்கிட்ட போய் ரெட்டமாடி கட்டடம் கட்டுறதுக்கு என்ன செலவாகும் அப்படின்னு கேட்டா தேவாசை குடிச்சவர் 40,000 சொல்லுவாரு. 4,000 கட்டி கொடுக்க முடியுமா அப்படின்னு நீங்க கேட்டா அவருக்கு சுருள் கோவம் வரும். சுருள் கோவம் வரலன்னா என்ன பண்ணுறது? சுமாரமா வரும். அத்தாதா திட்டம் தரமாட்டீரா? அத்தாது எனக்கு மோட்டிவ் வராது. நீ ஒரு பெரிய மனுஷன் அப்படின்னு எங்க மாமன் இருக்காருயா, அவருக்கு கிடைக்காது மாறு, நீ ஷட் அப் பண்ணு. அவ்வளவுதான், உனக்கு கோவம் வந்தாச்சு, எனக்கு திட்டம் கிடைச்சாச்சு, எங்க மாமனுக்கு முடிவு வந்தாச்சு. இந்தாங்க இதுதான் எங்க மாமனுடைய விலாசம். கொலை பண்ண வேண்டிய ஆளு நீயே கத்தி குத்து வாங்குற மாதிரி ஓங்குற விலாசம் தானே. வீட்டுல நாய் கிடையாது, மாமன் தான் இருக்காரு, தைரியமா உள்ள வரலாம். எங்க மாமா சோபால தான் உட்கார்ந்துருப்பாரு, புஸ்தகம் படிப்பாரு, இல்லைன்னா ஏதாவது பிளான் வச்சு பாத்துட்டு இருப்பாரு. அவசியம் வாங்க. என் உடம்புக்கு ஒண்ணுமே இல்லம்மா, நான் லெட்டர் எழுத வேணாம்னு சொல்லியிருந்தேன், உங்க அம்மா தான் எனக்கு தெரியாம எழுதிக்கிட்டேன். முன்ன மாதிரி என்னால வேலையை கவனிக்கவே முடியல, ஆபீஸ் வேலை எல்லாம் அப்படியே கிடக்கு. இனிமே நீதான்ப்பா அதெல்லாம் கவனிச்சுக்கணும். ஆபீஸ் வேலை வேணா நான் கவனிச்சுக்கிறேன், ஆனா உங்க ஸ்தானத்துல என்னால இருக்க முடியாது. என்னங்க இது? அப்பா இவ்வளவு தூரம் சொல்லும் போது நாளையில இருந்து நீங்க தான் கௌரி பேப்பர் மில்ஸ் முதலாளி. கௌரி, என் இஷ்டத்தை விரோதமா எதுவுமே பேச மாட்டேன் நீங்க சொல்லிருக்கீங்களா இல்லையா? நான் கூட அவனை ரொம்ப நல்ல பையன் தான் நினைச்சேன், என்ன பண்றது? அதுக்காக நீ அவனே நினைச்சுக்கிட்டு இருந்தா என்னம்மா பிரயோஜனம்? நீ சரின்னு சொல்லு, அவனை கூட நல்ல மாப்பிள்ளையா பார்த்து அடுத்த வாரமே உனக்கு கல்யாணத்தை பண்ணி வைக்கிறேன். நான் கல்யாணம் பண்ணிக்கிறது இல்லைங்கிற முடிவு வந்துட்டப்பா. ஏமா அப்படி சொல்ற? ஆகும் ஆகும் நான் வர்றேன்.
வயசுல நாலு மாசமா ஜம்பமா சொல்லிக்கிறான். நாலு மாசம் அஞ்சு மாசம் சொல்லிக்க அந்த வயசுல கேலண்டரா வச்சிருக்கா? யார சொல்ற? அதான் பக்கத்து வீட்டு திலகம். ஆமா, இந்த விமலாங்கிற பொண்ணுக்கு நீதான் வேலை வாங்கி கொடுத்தியா? ஆமாங்க, ரொம்ப நல்ல பொண்ணுங்க. அவன மாத்திசுக்கு தேவைதானா? பாவம், கொடைக்கானல கூட வேலை கிடைக்கலையா? அப்பா கிட்ட சொல்லி நான் தான் வேலை வாங்கி கொடுத்தேன். நல்லதுதான், ஏதோ இருக்கிறவன் அந்த சந்தோஷத்தோடய இருந்துட்டு போனான்.
சொல்லவே முடியலன்னா வேற யாரால பா முடியும்? நீதான் ஏதாவது சொல்லி சமாதானப்படுத்தணும். போப்பா குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம்
வயசையே மறந்துடுவதில் இருக்கு. என்ன அப்படி சொல்லிட்டீங்க? அப்பா அம்மா குழந்தை இருக்கிற குடும்பம் முக்காலி மாதிரி. முக்காலில எந்த காலம் முக்கியமா? மூணு தான் முக்கியம். என்னங்க நான் பேசினதெல்லாம் வேற யாருக்கிட்டயும் சொல்லிடாதீங்க. யாருக்கிட்டயும் சொல்ல மாட்டேன். இப்ப நீ பேசுறது நம்ம மூணு பேருக்கு தான் தெரியும். மூணு பேருக்கு? ஆமா, உனக்கு எனக்கு தேப்பாக்காருக்கு. தேப்பாக்காரு? ஆமா, கேளு. குழந்தைக்கு ஆட்சி பார்த்து தேடி வைக்கிறத விட நல்ல பேரை வைக்கிறது ரொம்ப கஷ்டம்.
Babu. Yes, doctor. I'm Dr. MacArthur. Nice to meet you. Your Dr. Arucharan has mentioned all the details about your wife's illness. This is the case report of my wife. And here is this X-ray. Please be seated. Thank you. Pero vilanga na
அந்த உட்காந்து காமிச்சா குத்துக்கிறது மாதிரி அவன் தான் வாங்க அவனுக்கு பிடி பிடி கட்டிடுற கட்டிடுற காரணம் தான் குறையும் பண்ண மாட்டேன் போய் சூட்டோட சூட சண்டை பிடி அவனோட என்ன ஒண்ணுமே நடக்கக்கூடாது வேண்டிக்கிறியா புரியாதவனா இருக்கிறான் நான் கிடைச்சா வாழ்க்காச்சு கோழி சண்டைக்கு கோழியை தள்ளி விடுற மாதிரி தள்ளி விட வேண்டியதா இருக்கு நீங்கதான் கான்ட்ராக்டர் வரதராஜனா நான் பால்ராஜ் நான் பால்ராஜ் நான் ஆமா நீங்க நாளைக்கு ஒரு கட்டடமா கட்டிட்டு போறீங்களே அஞ்சு வருஷம் கழிச்சா இடமே இருக்காது அப்புறம் உங்க பிசினஸ் என்ன ஆகுறது ஓஹோ அதுல கவலை உனக்கு நான் இப்ப கட்டிக்கிட்டு இருக்கேன் கட்டடம் அஞ்சு வருஷத்துல பொல பொலான்னு இடிஞ்சு விழுந்துடும் அதே இடத்துல திருப்பி கட்டடம் கட்டுறேன் ஒரு எட்டாம் மாடி கட்டடம் கட்டணும்னா என்ன செலவாகும் அதுல படியெல்லாம் வைக்கணுமா ஆமா அப்புறம் தாவி தாவியா போவாங்க சரி 400,000 இருந்து 40,000 வரைக்கும் ஆகும் 4,000 கட்டித்தர முடியுமா 4,000 கட்டடமா உனக்கு சமாதியா ஐ மீன் பில்டிங் இன்னோ கட்டடம் ஐனோ கட்டடம் நீ கட்டியா கட்டுவன கட்டியா என்ன அங்க கட்டுவேன் எங்க வேணாலும் கட்டுவேன் பெரிய ஆள் தானே அப்ப நம்ம கைவசம் ஒரு 5 இரு கொஞ்சம் எச்சத்திப்பட்டு துப்பு வந்தியா நேரைய மூஞ்சிரு துப்பு உன்ன கூட்டிட்டு வந்தான் பாரு உத்தியோகம் வாய திறக்கறியா பெரிய கரெக்ட் உத்தியோகமா காலக்காண்டி பிடிக்கிற உத்தியோகம் தானியா என்னையா பிரச்சனை வாயில வச்சு பந்தோபஸ்து பண்ற எச்சுதானையா உன்னா உழுங்க உன்ன துப்பையா அவரோட சண்டை போடியா எப்படி சண்டை போடுறது நீ ஒரு பெரிய மனுஷன் அப்படின்னு அங்க கழு போய்யா போய்யா இவன் சரியில்ல நம்ம வராண்டாலே அனுக்கி வச்சிருவான் போல நீ ஒரு பெரிய மனுஷனா என்ன சொன்ன நீ ஒரு பெரிய மனுஷனான்னு கேட்டேன் என்னடா உடம்பு உனக்கு எப்படி இருக்கு எச்சு திப்பிட்டு வர எத்தனை வாட்டியா துப்புவ அப்படி என்னைய ஊறுது ஆபீஸ் வேலையா நான் போறதா உங்ககிட்ட யார் சொன்ன உங்க மனைவி
அதுக்காக நான் போனேன் அவங்கள்ட்ட சொல்லிட்டியா? நோ 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 நோ, உங்களை காட்டி கொடுக்க என் மனசு எதுவும் தருமா? ஆமா, எதுக்காக போனீங்க? என்னை போல இன்னொரு பெண்ணை ஏமாத்தவா? ஏன் கோவிச்சுக்கிறீங்க? யார் அந்த புது அழகி? என்னை விட அழகா இருப்பாளா? கௌரியை விட பணக்காரியா? உன்னை விட ரொம்ப அழகா இருப்பா, கௌரியை விட பெரிய பணக்காரி. கேளு கேளு, என்ன வேணாலும் கேளு. நான் போயிட்டு வந்த காரியம் மட்டும் சக்சஸ்ஃபுல்லா முடியட்டும், அதுக்கப்புறம் உனக்கு ஒரு முடிவு கட்டுறேன். முடிவு கட்டிடுவீங்களா? எவ்வளவு தைரியம் வந்தாச்சா? நீ யாருன்னு அவளுக்கு தெரியாது. உன் பேச்சையும் நடிப்பையும் கிட்ட அவ ஏமாந்துட்டு இருக்கா. கௌரி கிட்ட நான் பழகத்தே நடிப்பில்லை. அவன் எல்லாருக்கிட்டும் விரும்புறவனா? உங்க விஷயம் வேற, கௌரி விஷயம் வேற. அவன் மேல உனக்கு பொறாமை. அவன் மேல நான் பொறாமைப்பட்டிருந்தா நம்ம விஷயத்தெல்லாம் கௌரி கிட்ட எப்பவோ சொல்லிருப்பேன். இந்த போட்டோவை கௌரி கையில எப்பவோ கொடுத்திருப்பேன். இதை கேட்டுட்டா போதுமா? டோன்ட் வெரி மை டியர், நெகட்டிவ் எங்கிட்டதான் இருக்கு. போறேன் சார்.
நீங்க
இந்த படத்தை பாரு. அவருக்கு கல்யாணத்துல வந்த பரிசு. கல்யாணத்துக்கு வாழ்த்து அனுப்புவாங்க பார்த்திருக்கோம். ஆனா யாரும் இதை அனுப்பியிருக்கிறாங்க. இதுல இவருக்கு என்ன தெரியுது? எனக்கு ஒண்ணும் தெரியலையா? அவரு என்ன கல்யாணம் செதுக்கலையா? படத்தை தான் கல்யாணம் செதுக்கிட்டாருன்னு கேலி பண்ணிருக்காங்க. மனைவியே தேவா, லட்சுமியை போல பூஜிக்கப்பட வேண்டியவ. அப்படிப்பட்ட மனைவி அவருக்கு கிடைச்சிருக்கிறாங்கிற கருத்தோடையும் வரையப்பட்டிருக்கலாம் இல்லையா? இல்ல, அடுத்தபடி வந்த கடதாசிய பார்த்தா ஏ முடிவுதான் சரின்னு நீயே சொல்லவே விமலா. இதையும் பாரு, இது அவருக்கு கொடைக்கானல் வந்த லெட்டர். மகிழ்வோடு தேனிலவு நடத்திட்டு மனசாட்சியை பற்றி கவலை வேண்டாம். அப்படி என்ன? மனசாட்சிக்கு விரோதமா அவர் ஏதோ ஒரு காரியம் செஞ்சிருக்காரு. இதுலயும் யாரோன்னு போட்டிருக்கிறதுனால என் கணவரால தவறப்பட்டவங்க தான் இதையெல்லாம் அனுப்பியிருக்கணும்னு நல்லா புரியுது இல்லையா? ஆமா, இதப்பா இதை பார்த்த இன்னும் நல்லா புரியும். முந்தைய ரெண்டையும் அனுப்பினவங்களே இதையும் அனுப்பினதா வச்சுக்கிட்டா அது ஒரு பெண். எப்படி கண்டுபிடிச்ச? இந்த போட்டோவை தெரிஞ்சிருப்பா. அவள் உருவத்தில் என்னை காண முடிகிறதா? ஒரு பெண்ணைத்தான் இன்னொரு பெண்ணோட உருவத்தில் பார்க்க முடியும். அப்போ இதெல்லாம் அனுப்பிச்சது ஒரு பெண்ணாத்தான் இருக்க முடியும். ஆனா நான் அவரை கேட்டப்போ இதுக்கெல்லாம் வேற அர்த்தம் சொல்லி மழுப்பிட்டார். நானா இதெல்லாம் ஒப்பிட்டு பார்த்துதான் இந்த முடிவுக்கு வந்திருக்கிறேன். என்ன முடிவு? என் கணவர் கல்யாணத்துக்கு முன்ன ஒரு பெண்ணை காதலிச்சிருக்கிறார். அவரை ஏமாத்திட்டு என்ன கல்யாணம் செய்துகிட்டார்? என் முடிவு சரிதானா சொல்லுவீங்களா? ஆமா இல்லைங்கிற வார்த்தைங்க ரொம்ப சின்னதுதான் கௌரி. சொல்றதும் சுலபம் தான், ஆனா அதை சொல்றதுக்கு நந்தி எத்தனை யோசனையோட சொல்லணும் தெரியுமா? நீ என்ன செய்விப்பா? அவர் உனக்கு முதலாளி, அவரை விட்டு கொடுத்து பேச நீ விரும்பல. இருக்கட்டும், அவளை எப்படியாவது கண்டுபிடிச்சு நேருக்கு நேரா கேட்கிறேன். கல்யாணத்துக்கு முந்தை அவர் உன்னை நேசிச்சிருக்கலாம், ஆனா அவர் எப்ப என் கணவர். அவரை என்கிட்ட இருந்து பிரிச்சிடாது. இனிமேல அவரை கஷ்டப்படுத்துறதும் தொடர்ந்து எங்க வாழ்க்கையில குறுக்கிறதும் உனக்கு நியாயம் இல்லை அப்படின்னு எடுத்து சொல்லுவேன். அவ காரப்படுத்தி கெஞ்சுவேன். அவளும் ஒரு பெண் தானே, உணராக போக மாட்டேன்.
போறேனா? இப்படி ஒரு ரகசியம் இருக்கா?
ஏற்ப
நேரமாச்சு. நான் வரல போய் பேசாம விட்டுடு. நான் எனக்காகவா சொல்றேன், கௌரியோட ஆசைக்காக தானே போட்டோம். பிளீஸ் வாங்க. எப்படி எப்ப இந்த முகத்தோடு வந்திருக்கு சொல்றேன். எனக்கு போட்டோ வேணாம், ஒண்ணு வேண்டாம். ஆமா சார், எனக்கு வருத்தமே இல்லை, எனக்கு துக்கமே இல்லை, எல்லாம் உங்களுக்கு தான். ஏன்னா இந்த வீட்டுல கௌரி எப்ப சாவா சாவான்னு நான் ஒருத்தனால காத்துக்கிட்டே இருக்கேன். என் முகத்தை பாருங்க, எவ்வளவு ஆனந்தமா இருக்கு, நான் சந்தோஷமா இருக்கேன். பாபு வாங்க. உட்காரம்மா. என்ன பா, ட்ரெஸ் பண்ணிக்கிறதுக்கு எவ்வளவு நேரமா? உட்காருங்க உட்காருங்க. ஐயே, போட்டோவுக்கு இப்படிதான் வருவாங்களா? ஒரு நல்ல டை கட்டிட்டு வரக்கூடாது. அம்மா ரெடியா? ஐயே, இப்படி தலை கொஞ்சிட்டு கண்ணு மூடிட்டா எப்படி? நல்லாவே இருக்காது. போட்டோ எடுக்கிற வரைக்கும் தயவுசெய்து யாரும் கண்ணு மூடாதீங்க. போட்டோ எடுத்து முடியற வரைக்கும் நான் நிச்சயமா கண்ணை மூட மாட்டேன். இருங்க இருங்க, போட்டுட்டேன். மிஸ்டர் பாபு, ஆபரேஷன் வேண்டிய எல்லா ஏற்பாடுகளும் செய்துட்டேன். டாக்டர்ங்க எல்லாம் தயாரா இருக்காங்க. சரியா 8 மணிக்கு கௌரியை கூட்டிட்டு வீட்டு விட்டு பரப்பிட்டா போ. 9 மணிக்கு ஆபரேஷன் ஸ்டார்ட் பண்ணணும். கார்ல வர வேண்டாம், ஆம்புலன்ஸ் அனுப்ப. நல்லா பார்க்கணும் போல தோணுச்சு. அதான் பார்க்கறேன். உங்க கண்ணுக்குள்ளே பார்க்கும் போது என் உருவம் தானே அதுல தெரியல. ஆனா நான் உங்க உருவத்தை தான் பார்க்கறேன். எங்க பார்த்தாலும் என் கணவரோட உருவம் தான் எனக்கு தெரியுது. நேரம் நெருங்க நெருங்க எங்கே உங்களை விட்டு நான் பிரிஞ்சு போயிடுவேனோன்னு எனக்கு தோணுது. என்னங்க, தயவு செஞ்சு நான் சொல்லப்படி கேக்குறீங்களா? என்னம்மா? அப்புறம் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து சினிமாவுக்கு போனோம்.
ஆல் ரைட். அப்போ நிறைய கடல உருண்டை சாப்பிடணும். கடல் உருண்டை. உங்க தலைவகளை பழைய மாதிரியே மாத்திட்டேன்.
ஏமாத்திட்டியம்மா, எல்லாரையும் நம்ப வச்சுட்டு ஏமாத்திட்டியம்மா. கௌரி 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 எங்கம்மா போல என்ன விட்டுட்டு எங்கம்மா போல கௌரி கௌரி இந்த குழந்தை செல்வத்தை மட்டும் என் கூட எடுத்துட்டு போறதுக்கு அனுமதி கொடுங்க.